Exercise 5.1, fourth sum. In each of the following, find the value of A, for which the given points are collinear. Inge, nammala A appadiyirukana values kandupidikka sollirukanga. Given points are collinear. Adukku avanga kuduthirukka condition, avanga kuduthirukka 3 points um collinear a irukku. What is the meaning for collinear? Collinear means co-linear. All the given points lying on the same line. Kudutha andha moonu pulliyum oru line ku mele irukku appdin artham. And namakku indha collinear ku condition theriyum. Ore line la moonu point irukkumbodhu triangle form aagave aagadhu. Triangle form aagala appdinumbodhu anga area of the triangle appdin onnu varadhukana vaippu illa. Appa area of the triangle oda answer enava irukum? Zero va irukum. So number area of the triangle equal to zero appingra anda concept ah use panni da namba inga a ku value kandupidikka porom. Ipo namba first part try panna porom. First part la avanga kuduthirukkaradala namba first eluduvom. So indha madri a b r k idala kandupidikka solli solra sum la avangale points vandu order ah dhaan kuduthirupanga. அப்ப நம்ம இங்க கிராஃப் வரைய வேண்டிய அவசியமோ பிளாட் பண்ண வேண்டிய அவசியமோ இல்ல. ஏன்னா நம்மால எல்லா பாயிண்டையும் இங்க பிளாட் பண்ண முடியாது. ஏ என்னனே தெரியாது இல்லையா? அப்ப நம்ம எப்படி பிளாட் பண்ண முடியும்? சோ அதுக்காக தான் அவங்களே இந்த மாதிரி சம்ஸ்ல பாயிண்ட்ஸ் ஆர்டரா கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட ஏ அப்படி எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு 2, 3 ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு அண்ட் பி ஈக்குவல் டு 4, -a and c equal to 6, -3. So இந்த மூணு பாயிண்ட் தான் அவங்க கொடுத்திருக்க பாயிண்ட். இதல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம என்ன எடுக்க போறோம்? x1, y1. செகண்ட் பாயிண்ட் x2, y2 and third பாயிண்ட் x3, y3. இப்போ गिवन பாயிண்ட்ஸ்க்கு நம்ம x1 x2 x3 அப்படி கொடுத்துட்டோம். இப்போ இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? गिवन பாயிண்ட்ஸ் ஆர் collinear அப்படிን கொடுத்திருக்காங்க. சோ அவங்க கொடுத்த கண்டிஷனை இப்ப நம்ம எழுத போறோம். given points are collinear. சோ collinear க்கு கண்டிஷன் என்ன சொல்லிருக்கோம்? area of the triangle abc equal to 0. So இப்ப நமக்கு இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். சோ ஃபார்முலா எழுத போறோம். half into x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 equal to 0. சோ ஃபார்முலா எழுதி இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால x1 x2 x3 x1 இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நாம இங்க எழுதி இருக்கோம் பாருங்க, x1 ஓட வேல்யூ 2, x2 க்கு வேல்யூ 4 and x3 6, y1 3, y2 -a and y3 -3. இப்ப வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த வேல்யூஸ் எல்லாம் நாம இங்க x1 x2 x3 பிளேஸ்ல அதுதோட வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ நம்ம x1 x2 x3 எல்லாத்துக்கும் வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். substitute பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணனும்? இத எக்ஸ்பாண்ட் பண்ணனும். and எக்ஸ்பாண்ட் பண்றது எப்படி அப்படி நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ்ல போட்டுறோம். முதல்ல நாம என்ன பண்ணோம்? மேல இருந்து கீழ நோக்கி ஆரோஸ் போடுறோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். 2 into a next plus 4 into -3. இந்த இன்டு சிம்பல் போடலாம் இல்ல பிராக்கெட் போடலாம் இல்ல டாட் கூட வைக்கலாம். எது கன்வீனியன்ட்டோ அந்த பிளேஸ்க்கு நாம அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பிளஸ் 6 into 3. இப்போ நம்ம மேல இருந்து கீழ வர ஆரோஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல ஆரோஸ் போட போறோம்.
values நம்ம இப்போ multiply பண்ணி எழுத போறோம் minus formula படி நம்ம minus போட்டுறோம் 3 into 4 plus a into 6 plus minus 3 into 2 equal to 0 இப்ப நம்ம எழுதுற வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் 2 into a 2a plus into minus minus 4 3s are 12 plus 6 3s are 18 next minus bracket open பண்ணிட்டோம் 3 4s are 12 6 into a 6a minus into plus minus 3 2s are 6 so next step half into the bracket நம்ம remove பண்ண போறோம் 2a minus 12 plus 18 then minus உள்ள கொண்டு போங்க minus 12 minus 6a plus 6 equal to 0 இப்போ உள்ள ஏதாவது cancel ஆகுதா அப்படின்றத பாப்போம் minus 12 minus 12 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணா minus 24 minus 24 plus 18 minus 6 வரும் minus 6 plus 6 என்ன ஆயிடும் 0 அப்போ இந்த constant term எல்லாம் ஆட் ஆகி 0 வா ஆயிடுது பேலன்ஸ் இருக்கு வேரியபிள் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2a minus 6a இந்த 2a minus 6a சேர்ந்து என்னவா வரும் minus 4a equal to 0 the 2 நீங்க இங்கே divide பண்ணிடலாம் இல்ல right hand side உம் கொண்டு போலாம் right hand side கொண்டு போனா என்ன ஆயிடும் 0 into 2 0 next the minus 4 நம்ம right hand side கொண்டு போறோம் a equal to 0 divided by minus 4 0 by anything 0 so a equal to 0 அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல a ஓட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா 0 னு கிடைச்சிருக்கு இப்ப நம்ம செகண்ட் பார்ட் போடலாம் செகண்ட் பார்ட் கொடுத்த क्वेश्चन நம்ம செகண்ட் பார்ட்க்கு எழுதி இருக்கோம் சோ அந்த பாயிண்ட் அவங்க கொடுத்த ஆர்டர்லயே a b c அப்படிን எடுத்துறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் x1, y1 பாயிண்ட் நமக்கு second point x2, y2 third point x3, y3 என்ன கொடுத்திருக்காங்க இங்க एक्चुअलीனா given points are collinear அப்படிங்கிறது condition அப்ப அந்த collinear அப்படிங்கிறது மூலமா அவங்க நமக்கு சொல்ற விஷயம் என்ன area of the triangle abc equal to 0 so area of the triangle 0 னோனே அதுக்குரிய formula நாம எழுதி இருக்கோம் half into x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 equal to 0 இப்ப நம்ம நமக்கு கொடுத்த வேல்யூஸ்ல எது x1 எது x2 எது x3 அப்படிங்கறத இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றோம் சோ y1 வேல்யூ -2 y2 வேல்யூ 2a y3 வேல்யூ 6 -2a अगेन y1 வேல்யூ 2 -2a சோ கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் expand பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் மேல இருந்து கீழ வரது ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம்னு சொல்லி இருக்கோம் சோ a into 2a plus next minus a plus 1 into 6 minus 2a plus minus 4 minus a into 2 minus 2a so first number மேல இருந்து கீழ நோக்கி எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணனும்மோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதிட்டோம் இப்போ கீழ இருந்து மேல நம்ம ஆரோஸ் போடுறோம் இப்போ இந்த வேல்யூஸ மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம் so ஃபார்முலா படி இங்க நமக்கு மைனஸ் வரணும் 2 minus 2a into minus a plus 1 minus a plus 1 next second value minus a plus 1 into minus a plus 1 into 6
minus 2a plus minus 4 minus a into 2 minus 2a. So, all values we have multiply panni eludhirukom, bracket all complete pannidom, equal to enna varanum namakku 0. So, ippo enna pannirukom, ellathiyum multiply panni eludhirukom. Adutha step la innum balance enna la multiply panna mudiyum, a into 2a, 2a square. So, adhe pola minus a into 6, idu fulla multiply panni namba eludha porom. Indha values ella namba multiply panna porom. So half into a into 2a, 2a square. Next, நமக்கு ரெண்டு bracketல multiplication values இருக்கு, multiply பண்ண போறோம். Minus a into 6, minus 6a. Next, minus a into minus 2a, minus into minus, plus a into 2a, 2a square. அடுத்தது இந்த 1 எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணப் போறோம் 1 into 6 6 1 into minus 2a minus 2a இப்போ நம்ம இந்த பிராக்கெட்டை முடிச்சிருக்கோம் அடுத்தது பிளஸ் இங்க போறோம் minus 4 into 2 minus 8 डायरेक्टली நம்ம இங்க minus 8 னே கூட போட்டுக்கலாம் பிளஸ் போட்டதனால நான் பிராக்கெட் போட்டுர்க்கேன் minus 8 Then minus 4 into minus 2a minus into minus plus 4 2s are 8 so that is 8a next minus a into 2 minus 2a minus a into minus 2a plus 2a square so அடுத்து minus ஒரு close to bracket open பண்றோம் 2 into minus a, minus 2a, then 2 into 1 plus 2. So, and the values of first எழுதுறேன், minus 2a plus 1, then minus 2a into minus a, plus 2a square, minus 2a into plus 1, minus 2a. So, நம்ம இந்த first இது முடிச்சுட்டோம், அடுத்து இங்க வரும். 2a into minus 4 minus 8a 2a into minus a minus 2a square then 6 into a plus 6a minus 2a into a minus 2a square So, second bracket in complete முடிச்சிருக்கும் which is equal to 0 அப்படி நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு இப்போ நம்ம first bracketல இருக்க like terms எல்லாம் add பண்ணலாம் என்னென்னலாம் like terms வருதுன்னு பாப்போம் minus 2a square sorry plus 2a square plus 2a square and plus 2a square இப்போ இந்த bracket குள்ள பாத்தீங்கன்னா அந்த a square term like terms வந்து மூணு இடங்கள்ல வருது 2a square plus 2a square plus 2x square. Add பண்ணம்னா என்ன வரும்? 6a square. Next, வேறு என்ன like terms இருக்கின் பார்க்கலாம். Minus 6a, minus 2a. இரண்டு சேர்ந்தா என்ன வரும்? Minus 8a வரும். இங்க என்ன இருக்கு? Plus 8a. இப்போ minus 8a வும் plus 8a வும் சேர்ந்து 0 வாயிடும். Balance அந்த a termல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா minus 2a மட்டும் தான் இருக்கு சோ இங்க நம்ம minus 2a னு எழுதிட்டோம் இப்போ நம்ம a square term முடிச்சிட்டோம் a term முடிச்சிட்டோம் balance இங்க constant term தான் இருக்கு அப்ப என்ன constant termல balance இருக்கு அப்படி நம்ம பார்க்கறோம் plus 6 இருக்கு minus 8 இருக்கு 6 minus 8 minus 2 So, நம்ப இந்த first bracket குள்ள இருந்த values simplify பண்ணிருக்கும் அவளதா. அடுத்தது இந்த minus second bracket குள்ள இருக்கது இதே போல simplify பண்ணும். First a square term பார்க்கிறேன். Plus 2a square minus 2a square cancel. Balance என்ன இருக்கு அப்படின் பார்த்தம்னா நமக்கு இங்க ஒரு minus 2a square இருக்கு. A square termல minus 2a square தான் balance இருக்கு.
அடுத்தது நம்ம a டம் பார்க்கலாம் minus 2a minus 2a minus 4a minus 8a so minus 12a இது வரைக்கும் நம்ம சேர்த்திருக்கோம் minus 12a இங்க ஒரு plus 6a இருக்கு அப்ப minus 12a plus 6a சேர்ந்துச்சுனா என்ன ஆயிடும் minus 6a balance இருக்கும் so we finished a term then lastல நம்ம constant term வந்து இங்க என்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கறோம் so constant term 1 இருக்கு இங்க அதுக்கு அப்புறம் வேற எங்க நமக்கு என்ன வரல கான்ஸ்டன்ட் டம் நமக்கு வரல சோ இந்த பிளேஸ் நம்ம கொஞ்சம் செக் பண்ணுவோம் இந்த 1 இருக்கு இல்லையா இந்த பிளேஸ் நம்ம கொஞ்சம் செக் பண்றோம் இங்க 2 into minus a minus 2a 2 into 1 இப்போ இங்க நமக்கு என்ன வந்திருக்கணும் plus 2 வந்திருக்கணும் ஓகே 2 into 1 plus 2 அப்ப இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் டம் இங்க என்ன இருக்கு அப்படினு பார்க்கறோம் plus 2 இருக்கு so அந்த வேல்யூவை இப்போ நாம இங்க எழுதுறோம் plus 2 which is equal to 0 next stepல இந்த மைனஸ் சைன நம்ம உள்ள கொண்டு போக போறோம் so half into bracket எல்லாம் ஓபன் பண்ண போறோம் இந்த bracket எடுத்துறோம் 6a square minus 2a minus 2 then இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறோம் minus into minus plus 2a square minus into minus plus 6a then minus into plus minus 2 equal to 0 இப்ப நம்ம பிராக்கெட் குள்ள இருக்குறத என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் half into 6a square plus 2a square சேர்ந்து என்ன வரும் 8a square then minus 2a plus 6a ரெண்டும் சேர்ந்தா plus 4a and constant term minus 2 minus 2 ரெண்டையும் சேக்கிறோம் minus 4 equal to 0 இப்போ இங்க இருக்க 2 வை நாம என்ன பண்ணப் போறோம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகப் போறோம் அப்ப இந்த 2 அங்க போச்சுனா 2 0 into 2 0 ஆயிடு ரைட் ஹேண்ட் சைடு சோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை பார்க்கறோம் இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதுல எல்லா டம்ஸ்லயும் 4 காமனா இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனை divided by 4 பண்ணலாம் so 4 table ல நம்ம ஒவ்வொரு டம் ஐயும் டிவைட் பண்றோம் so 4 by 8 divided by 4 2 so 2a square plus 4a by 4 4 4 cancel ஆயிடும் balance a and இங்க divided by 4 4 4 cancel ஆச்சுனா minus 1 equal to 0 இப்போ நம்ம கிட்ட ஒரு quadratic equation இருக்கு இத நம்ம சால்வ் பண்ணப் போறோம் factorize பண்ணி சால்வ் பண்ணப் போறோம் எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது 2 into minus 1 இந்த கான்ஸ்டன்ட் டம்மையும் தட் இஸ் a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட்ல இருக்க கான்ஸ்டன்ட் டம்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 2 into minus 1 minus 2 னு கிடைக்கும் தட் இஸ் நமக்கு தேவையான நம்பர் ஏதோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா minus 2 வரும் பட் ஆட் பண்ணா என்ன தெரியுமா வரணும் a ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இங்க எதுமே இல்லனா 1 னு அர்த்தம் ஆட் பண்ணா 1 வரணும் அந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் 2 1ஸ் ஆர் தர் 2 ஆட் பண்ணா பிளஸ் 1 வேணும்ன்றதுனால இந்த 2 பிளஸ் இந்த 1 வந்து மைனஸ் இப்போதான் நமக்கு ஆட் பண்ணோம்னா பிளஸ் 1 வரும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into minus 1 minus 2 அப்படினிட்டு கரெக்ட்டா வரும் சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகு இந்த மிடில் இருக்கு இல்லையா a அந்த a டம்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனும் plus 2a minus 1a அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணப் போறோம் so 2a square plus 2a minus 1a னாலும் minus a னாலும் ஒண்ணுதான் minus 1 equal to 0 இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் நம்ம பார்க்கறோம் இந்த ரெண்டு டம்ல என்ன காமனா இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா 2 காமன் and a வும் காமன் so அந்த 2a-வை நம்ம காமனா வெளியில எடுக்கறோம் so 2a காமனா வெளியில எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா ஒரு a இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம இந்த 2a ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம் இங்க எதுமே பேலன்ஸ் இல்ல அப்படினா அர்த்தம் இங்க பிளஸ் 1 இருக்கு அப்படினு அர்த்தம் தென் இந்த 3rd and 4th டம்ல பார்த்தோம் அப்படினா மைனஸ் சிம்பல் காமனா இருக்கு சோ நாம அந்த மைனஸ் சிம்பலை காமனா வெளியில எடுக்கலாம் இப்போ நம்ம இந்த மைனஸை வெளியில எடுத்துட்டோம் மைனஸை வெளியில எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும் சோ மைனஸ் வெளியில எடுத்துட்டோம் only plus a இருக்கும்
then minus well எடுத்துட்டோம் plus 1 இருக்கும் which is equal to 0 அப்படினு இருக்கும் அப்போ நாம என்ன பண்றோம்னா இங்க மொத்தம் ரெண்டு டம் இருக்கு first term and second term அப்படினு இருக்கு இதுல நாம இந்த டம்ஸ்ல என்ன காமனா இருக்கோ அத நாம வெளியில எடுக்கலாம் இங்க என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா a plus 1 first termல காமனா இருக்கு and second termல அது இருக்குிறதுனால நாம அத காமனா வெளியில எடுத்துட்டோம் சோ இப்போ நாம இந்த a plus 1 காமனா வெளியில எடுத்துட்டோம் balance என்ன இருக்குன்னு பாருங்க a plus 1 நம்ம எடுத்துட்டோம் balance 2a இருக்கு next இந்த நம்ம a plus 1 எடுத்துட்டோம் இந்த minus இந்த வேல்யூவை கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம்னா அங்க 1 இருக்குறது அர்த்தம் which is equal to 0 இதுக்கு அர்த்தம் either இந்த first value 0 வா இருக்கலாம் or second value 0 வா இருக்கலாம் சோ either a plus 1 equal to 0 வா இருக்கலாம் or 2a minus 1 equal to 0 வா இருக்கலாம் சோ அதுக்கு அர்த்தம் a equal to plus 1 right hand side போனா minus 1 either a equal to minus 1 or இந்த டம்ல 2a equal to 1 and a equal to 1 divided by ல இந்த 2 போய்டும் சோ அப்போ நமக்கு இந்த செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு Either a equal to minus 1 or a equal to 1 by 2. அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. So now we complete the second part in fourth sum. Thank you.